வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் வித் ஹேமா. 9th மேக்ஸ் 9th சாப்டர் ப்ராபபிலிட்டி எக்ஸசைஸ் 9.1 6th சம் வென் 2 டைஸ் ஆர் ரோல்டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் செகண்ட் ஒன் ஈக்குவல் டு 4 அண்ட் லெஸ் தன் 13. ஐ மீன் ரெண்டுத்துமே ஐ மீன் 2 டேஸ் டைஸ் ஆர் ரோல்ட்னா அந்த 2 டைஸுடைய ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கிட்டோம். அப்புறம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் என்ன, ஈக்குவல் டு 4 இருந்தால் என்ன, லெஸ் தன் 13 இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வென் 2 டைஸ் ஆர் ரோல்டு சாம்பிள் ஸ்பேஸ். நான் சொன்ன லாஸ்ட் சம்லி எல்லா கொஸ்டினுக்குமே ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கோங்க. ஸோ சம் தப்பாக இருந்தால் கூட சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்கு அதுக்குன்னு ஹாஃப் மார்க் 1 மார்க் கொடுப்பாங்க. வென் 2 டைஸ் ஆர் ரோல்டு சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் ஸ்பேஸை எப்போ எப்படி டினோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எஸ் இது வந்து பெரிய செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிருங்க, அதுக்கப்புறம் செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. பட் பிகாஸ் எவ்வளோ ஸ்பேஸ் ஆகும் தெரியாது. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 ஓகே. இங்கே வந்து 2, 1, இங்கே வந்து 3, 1, இங்கே 4, 1, இங்கே 5, 1, 1 and 6, 1 ஓகே. இது பெரிய செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இங்கேயும் பெரிய செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஃபில் பண்ணுங்கள். 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 ஓகே. நெக்ஸ்ட்டு 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6 ஓகே. நெக்ஸ்ட்டு 4, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6 ஓகே. சாம்பிள்ஸ் இது 5, 2, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6 நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் 6, 2, 6, 3, 6, 4, 6, 5 இதுதான் வந்து 6, 6 கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இது NFS. NFS என்ன, 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் ரோஸ் அண்ட் 6 காலம்ஸ் இருக்கு. ஸோ 6 × 6 ஈக்குவல் டு 36. ஸோ NFS 36. திஸ் ஒன் இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கிறோம். What is the first subdivision they ask for? Event of the sum, when event of the sum is equal to 1. Is equal to 1 and number, the sum is equal to 1 and kuduthirukanga. Verumna 1 and kekala sum. Appo idu 2 dhaan varudhu. Appo minimum e 2 dhaan varudhu. Sum add panna 1 plus 1, 2 dhaan varudhu. So idu vandu 0. Appo enna pannom, therefore probability na enna sonna? ப்ராபபிலிட்டினா NE/NFS ப்ராபபிலிட்டி ஆஃப் த சம் வென் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு. சம் இஸ் ஈக்குவல் டு 1னா NE/P(E) ஈக்குவல் டு என்ன சொன்னால் NE/NFS ஓகே. ஸோ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், இது ஏன்னு எடுத்துக்கிறோம் ஓகே. திஸ் ஒன் இஸ் ஏ வந்து 0 ஓகே. ஸோ இது என்ன, 0/NFS ஈக்குவல் டு 0 ஓகே. இது ஒரு 1 இருந்ததுன்னா வேணால் NE ஈக்குவல் டு 1னு வச்சுக்கலாம். இது வெறும் ஏன்னு இருக்கிறதால அப்படியே வச்சுக்கலாம். திஸ் சிம்பிளைஸ் NE ஈக்குவல் டு 0னு கூட போட்டுக்கோங்க ஓகே. NE ஈக்குவல் டு 0. ஸோ NE/NFS 0/NFS. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஈவெண்ட் ஆஃப் த சம் இஸ் ஈக்குவல் டு 4. ஈக்குவல் டு 4 தான் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் 4 கொடுக்கல அண்ட் கிரேட்டர் தேன் 4னு கொடுக்கல. ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 4னு கொடுக்கல, ஈக்குவல் டு லெஸ் தேன் 4னு கொடுக்கல. அப்போ என்னென்னா வெறும்னா 4 மட்டும்தான் வரணும் ஆட் பண்ணால். அப்போ பி ஈக்குவல் டு 1, 3 இது 4 வரும் அண்ட் 2, 2 இது 4 வரும் அண்ட் 3, 1 இது 4 வரும். அவ்வளோதான், இந்த 3 தான் வந்து ஆட் பண்ணால் 4 வரும். அப்போ NE/P ஈக்குவல் டு 3. அப்போ P(B) ப்ராபபிலிட்டி என்ன, NE/P/NFS. NE/P/NFS என்ன,
த்ரீ பை டோட்டல் நம்பர் 36 ஈக்குவல் டு 1/12 கேன்சல் பண்ண. ஓகே, வெறும் ஈக்குவல் டு 4 தான் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுக்கல, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுக்கல. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈவென்ட் ஆஃப் த சம் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் 13. லெஸ் தேன் 13 இருக்கணுமா? ஓகேவா? இப்போ நீங்கள் இது பாருங்கள், ஃபுல்லாக இங்கே 12 தான் வருது. அப்போ இது ஃபுல்லாகவே கவர் ஆகும். 12 லெஸ் தேன் 13, லெஸ் தேன் 13 ஈக்குவல் டு 13 கூட வரும். லெஸ் தேன் 13 லெஸ் தேன் 13 ஈக்குவல் டு லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 13 கொடுக்கல, வெறும் லெஸ் தேன் 13 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 13 கம்மியாக இருக்கிறது தான் வரும். இங்கே மேக்ஸிமமே 12 தான் வருது. ஓகே, லெஸ் தேன் 13 போது அப்போது இது ஃபுல்லாகவே கவர் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சீனு போட்டு இந்த ஈவெண்ட்டு ஃபுல்லாக எழுதிக்கணும். சி ஈக்குவல் டு, பிகாஸ் நம்ம எல்லாத்துலேயுமே என்னென்ன ஈவெண்ட்ஸ்னு எழுதிக்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே எழுதணும். ஃபுல்லாக எழுதிட்டு தான் போடணும். ஓகே, பிகாஸ் அப்போ தான் மார்க் கிடைக்கும். 1,1, இதே மாதிரி 1,2, 1,3, இதை சீனு டினோட் பண்ணுறோம். இதை போட்டுட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக எவ்வளோன்னு போடணும். இது ஃபுல்லாகவே கவர் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாகவே எழுதிருங்க. ஏன்னா லெஸ் தேன் 13 இது 12, 6, 6, 12, இப்போ லெஸ் தேன் 13 இது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6, 3,1, ஓகே, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6, ஓகே, 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6, 5,1, 5,2, 5,3. இது ஃபுல்லாகவே லெஸ் தேன் 13 இது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். 5,5, 5,6, நெக்ஸ்ட்டு 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6, ஓகே, இது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். சி ஈக்குவல் டு திஸ் திங் ஃபுல்லாக ஆகிடும். அப்போ என் ஆஃப் சி என்ன, என் ஆஃப் சி இஸ் 36. ஓகே, இது ஃபுல்லாகவே வரும் லெஸ் தேன் 13 போது. அப்போ பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 36/36 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். ஈவெண்ட் ஆஃப் த சம் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் 13. ஓகே, லெஸ் தேன் 13, ஈவெண்ட் ஆஃப் த சம் லெஸ் தேன் 13 எழுதுங்க. ஈவெண்ட் ஆஃப் த சம் இஸ் லெஸ் தேன் 13 போது இது ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸோ 36/36 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.